மணியபுரம் குரு, இங்க யாருமே இல்ல குரு. இதோ பாரு, நிக்கல பாரு. குரு கண்டு எல்லாமே வேண்டும். அதுலயோ இந்த மாயக்கா ரொம்ப சக்தியானவன். நீங்க நம்பணும் இல்லையா? அதுக்குத்தான் ஒரு சின்ன சித்து விளையாட்டு செஞ்சேன். அப்புறம் அவனோட துணிமணி வேணும். அப்புறம் அவனோட ஜனன ஜாதகம் வேணும். பேஷண்ட் ரிலேஷனா? ஆமா டாக்டர். அவரு சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காரு. தினமும் கோவில் போய் கும்பிடணும், சும்மா இல்ல. அர்ச்சனையும் பண்ணணும். செய்யறேன் ஜோசியரே, செய்யறேன். நீங்க அந்த அர்ச்சனைய செவ்வாய் ஓரையில செய்யணும். நான் எல்லா நாளுக்கும் செவ்வாய் ஓரை எப்ப வருதுன்னு குறிச்சு தரேன். அது பிரச்சனை இல்ல ஜோசியரே. நீங்க ஒரு கேலண்டர் கொடுத்தேளே, அதுல எல்லா விவரமும் இருக்கு. அப்புறம் நீங்க தினம் கோவில் போறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற முருகனுக்கு பால், அவல், பழம் மூணு நெய்வேத்தியம் பண்ணிட்டு கந்தகுரு கவசத்துல முருகனோட மூல மந்திரத்தை 108 தடவை பிரயாணம் பண்ணிட்டு போகணும். அந்த மந்திரம் என்னன்னு சொல்லுங்க ஜோசியரே. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இத முதல்ல சொல்ல கஷ்டமா இருக்கும், எழுதி வச்சு பார்த்து படிங்க, தானா மனப்பாடாயிடும். நான் இப்படி பாராயணம் பண்ணா ராகவுக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல ஜோசியரே? பிரச்சனை வராம இருக்காது. வேணும்னா இப்படி எடுத்துக்கலாம். தலைக்கு வந்தது தலப்பாயோட போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆபத்தோட உக்ரம் குறையும். ராகவுக்கு ரொம்ப கெட்ட நேரம் மாமி, அவங்க வந்திருக்கவே கூடாது. ஆனா அவ விதி ஆட்டி வச்சிருச்சு, அவ இனி அதை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன, அவனால மத்தவங்களும் கஷ்டப்படணும். இப்போ கார்த்திகா கஷ்டப்பட்டு இருக்காளே, அந்த மாதிரி தானே? கார்த்திகா மட்டுமா கஷ்டப்படுறாங்க, ராகவ் அப்ப ராமநாதனும் கஷ்டப்படுறாரு. அவர்தான் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்காரே, அவர் மேலும் கஷ்டப்பட வேண்டான்னு தான். ராகவ் கார்த்திகா ரெண்டு பேரையும் கடத்தி வச்சிருக்கிற விஷயத்த நான் அது அவர்கிட்ட சொல்லவே இல்லை. ஓஹோ, ஆனா அது அவருக்கு எப்படி தெரிய வந்துடும் நினைக்கிறேன். அவர் இருக்கிற சித்தர் குளம் அந்த மாதிரி அவருக்கு எல்லா செய்தியும் கொண்டு வந்து சேர்த்துரும். அதைத்தான் நான் நம்புறேன். சரி, அது வரைக்கும் ஆவது அவர் நிம்மதியா இருக்கட்டும். பொய்மையும் வாய்மை எடுத்து புரைத்தீர்க்கும் நன்மை பயக்கும் என்னின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி பொய் சொல்லி சமாளிக்கிறீங்க, தப்பு இல்ல, போற வரைக்கும் போகட்டும். ஆமா ஜோசியரே, மாணிக்க சாப்பாடு கொண்டு போகும் போதெல்லாம் ரொம்பவே ஜாக்கிரதையா பேசி கொடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். அவரும் கவனமா சமாளிச்சுட்டு வரார். முருகா, எப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் தீருமோ? அது இங்க இல்ல, சுப்பிரமணியபுரத்துல இருக்கு. புரியல ஜோசியரே, நம்பாத பிரச்சனைக்கும் சுப்பிரமணியபுரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது கார்த்திகாவோட ஊராச்சே. அந்த ஊர் முருக கோவில்ல வந்து பிரதிஷ்டை ஆகும், கும்பாபிஷேகம் நடக்கும், அப்பதான் இந்த சிக்கல்லாம் தீரும். அதுதான் எனக்கு புரியல ஜோசியரே. இது பூர்வ ஜென்மத்தோட தொடர்புன்னு எடுத்துக்கங்களேன். இப்ப அதை பத்தி பேச வேண்டியதில்ல, அதுக்கும் ஒரு காலம் வரும். இப்ப நீங்க செய்ய வேண்டியது கோவிலுக்கு போய் முருகனை கும்பிடுறது மட்டும்தான். அத மறந்துடாதீங்க. காலையில போனாலும் சரி, சாயந்தரம் போனாலும் சரி, செவ்வாய் ஒரையில நீங்க போய் முருகன் முன்னாடி நிக்கணும். கண்டிப்பா, எப்பாடு பட்டாவது போயிடுறேன். மாமி, நிறைய தடங்கள் வரும், சமாளிச்சு போயிட்டீங்கன்னா நல்லது. நல்லது ஜோசியரே, அப்ப நான் புறப்படுறேன். ஒரு நிமிஷம் இருங்க.
சரிங்க சுவாமி, அப்ப நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாங்க. முருகா, போலீஸ் எதுக்காக உங்க அண்ணன் மகன் சேகர் அரெஸ்ட் பண்ணாங்க? அது ஏன் தம்பி கேக்குறீங்க? பக்கத்து ஊர்ல பரமேஸ்வர பாண்டின்னு ஒரு அயோக்கியன் இருக்கான். சுத்து பத்து எல்லா ஊர் சொத்தையும் அவன் ஒருத்தனே அனுபவிக்கணும்னு பேராசை பிடிச்சவன். அவன் என் அண்ணனோட சொத்தையும் அபகரிக்கணும்னு திட்டம் போட்டு சதி வேலை பண்ணி என் அண்ணன் மகன் சேகர் மேல கொலைப்பழிய போட்டு போலீஸ வச்சு என் சேகர் அரெஸ்ட் பண்ண வச்சிட்டான் தம்பி. ஏங்கம்மா, சொத்தடைய திட்டம் போட்டதுக்கும் கொலைப்பழிய சுமத்தி அரெஸ்ட் பண்ணதுக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு தம்பி? சாந்திங்கிற ஒரு பொம்பளை போலியா ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி எங்க அப்பா காலத்திலேயே எங்க அப்பா அந்த சாந்திக்கு எங்க நிலத்தை வித்ததா பத்திரம் பதிவு பண்ணிக்கிட்டா. அந்த சாந்தி கிட்ட இருந்து பரமேஸ்வர பாண்டியன் விலைக்கு வாங்கினதா சொல்லி எங்களுக்கு சொந்தமான நிலத்தை விட்டுட்டு எங்களை வெளியில போக சொல்லி தொல்லை கொடுக்க பார்த்தோம். அது நடக்கல. சொத்து சம்பந்தமா வழக்கு கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இருங்கம்மா, உங்களுக்கு சொந்தமான நிலத்தோட மூலப்பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா தம்பி, என்கிட்டதான் இருக்கு. மூலப்பத்திரம் இல்லாம சொத்த பத்திரப்பதிவு செய்யறது செல்லாதேமா? செல்லாதுதான் தம்பி, எல்லாம் பணம் பண்ற வேலை. பணத்தை காட்டுறது, பணத்துக்கு ஆசைப்படலனா மிரட்டி பாக்குறது, மிரட்டலுக்கு பயப்படலனா குறுக்கு வழியில காரியத்தை சாதிக்க நினைக்கிறது. எங்க சொத்து சம்பந்தமா எங்களுக்கும் அந்த சாந்திக்கும் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க பரமேஸ்வர பாண்டியன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு தப்பே பண்ணாத என் அண்ணன் மகன் சேகர் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம சாகர மாதிரி அடிச்சு போட்டுட்டாங்க தம்பி. ஏங்கம்மா, என்ன ஊர் இது? என்னதான் பணம் கொடுத்தாலும் போலீஸ் எப்படி அவனுக்கு பணிஞ்சு போகுது? சேகர் மட்டும் நிரபராதி நிரூபிச்சுட்டா முதல்ல ஜெயிலுக்கு போறது. அந்த பரமேஸ்வர பாண்டியனும் அவனுக்கு துணை போன போலீஸும் தான். இதை சும்மா விடக்கூடாது. இதை இப்படியே விட்டா யாரும் இந்த ஊர்ல நிம்மதியாவே இருக்க முடியாது. எல்லாமே அந்த பரமேஸ்வர பாண்டியன் வச்சதான் சட்டமா இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் சார். சேகர் இருக்கிற நிலைமையில இப்ப வேற எதுவும் நாம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா பிரச்சனை மேல பிரச்சனை நமக்கு தான் வரும். முதல்ல சேகர் நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி சேகரை ஜாமீன்ல எடுத்தாகணும் சார். இந்த ரெண்டு மட்டும்தான் சார் இப்ப நாம யோசிக்கணும். ஆமா சார், கார்த்திகா சொல்றதா சரின்னு என் மனசுக்கு படுறது சார். எங்க பிரச்சனையை விட உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை இருக்கு. ப்ளீஸ், முதல்ல ஊருக்கு போய் ராகவ் சார தேடி கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க.
ப்ளீஸ் சார். கார்த்திகா, கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். ஓகே சார், உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. தம்பி, நம்ம ஊருக்கு வந்துட்டு நீங்க வெளியில வேற எங்கேயும் தங்க வேணாம். உங்க வேலை முடியற வரைக்கும் நீங்க எங்க வீட்லயே தங்கிக்கங்க. சரிம்மா, நான் உங்க வீட்லயே தங்குறேன். கார்த்திகா, நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாமா. சரிங்க அத்தை. அத்தை, நான் முருகர் சித்தர் சமாதிக்கு போய் விளக்கேத்தி சாருக்காக வேண்டிட்டு வரணும். சரிம்மா. காமாட்சிம்மா, நாங்களும் புறப்படுறோம், கோவிலுக்கு போனோம், பூஜைக்கு நாழிகை ஆயிடுத்து. கார்த்திகா, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்பா கோவிலுக்கு போன அப்புறம் நான் முருக சித்தர் சமாதிக்கு வரேன். சரி அம்மா, பையனை நல்லா பார்த்துங்க, புறப்படுறோம், வாமா போலாம். நல்ல பையன். அத்தை, டாக்டர் ஏதாவது சொன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா, நீ போ. சரி அம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறமா, நான் கிளம்புறேன். சரிங்க சார், பார்த்துக்கோங்க அத்தை, நான் வரேன். சரிம்மா. ஹலோ சார், ஐ எம் ருத்ரா, கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் சென்னை. ஹலோ சார், ஐ எம் ஜெயக்குமார், இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம் வந்திருக்கீங்க? ஏதாவது என்கொயரியா? எஸ் சார். யார் இவர்? ஒருவேளை நம்மளை என்கொயரி பண்ண வந்திருக்காரோ? ஒரு கேஸ் விஷயமா தான் இந்த ஊருக்குள்ள நான் வந்திருக்கேன். ராகவ் கார்த்திகா, இவங்க ரெண்டு பேரையும் பணத்துக்காக ஒரு கும்பல் கடத்திட்டாங்க. அப்போ ராகு சார் இன்னும் ரெக்கவர் பண்ண முடியலையா? எஸ் சார். ஆனா இப்போ நான் சேகர் கேஸ் விஷயமா தான் இங்க வந்திருக்கேன் சார். தப்பா எடுத்துக்காதீங்க, கார்த்திகாவோட குடும்பம் ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்களா தான் தெரியறாங்க. இப்படி இருக்கும்போது சேகர் அந்த கொலையை பண்ணிருப்பானா சார்? எனக்கு உங்க பர்சனல் ஒப்பீனியன் வேணும், அதை கேட்க தான் நான் இங்க வந்தேன் சார். சேகர் நல்லவன் தான், எனக்கு அந்த பையன் பண்ணிருக்க மாட்டான்னு தான் தோணுது. ஆனா எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். ஆமா சார், ஒரு ஐ விட்னஸ் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை சார், சேகர் வீட்டில இருந்து ஒரு வெப்பன் ரத்தக்கரையோட கிடைச்சிருக்கு. வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? வேற எதுவும் இல்லை சார். அந்த வெப்பனை போரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க, இன்னும் ரிசல்ட் வரல சார். அதாவது சேகரோட ஃபிங்கர் பிரிண்டை செக் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா சார. ஆனா கோர்ட் ஆர்டர் இல்லாம ஜாமீன் கொடுக்க முடியாத சிச்சுவேஷன். பாவம், நம்மளும் ஒருத்தர் வேற அடி அடின்னு அடிச்சிட்டாரு சார். உங்க மூலமா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்க சார், என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த ஐ விட்னஸ் கிட்ட நான் பேச முடியுமா? ஒண்ணு இல்ல, ஒரு கேஷுவல் டாக் தான். அபிஷியலா மீட் பண்ண முடியாது, ஆனா அன்அபிஷியலா நீங்க மீட் பண்ண நான் அரேஞ்ச் பண்றேன். தேங்க்யூ சார். சார், நீங்க இப்ப ஃப்ரீனா நம்ம போய் பேசலாமா? இல்ல சார், இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க போன் நம்பர் கொடுங்க, நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நோட் பண்ணிக்கோங்க சார். சொல்லுங்க சார். 9841. ஓகே சார், உங்க கால்காக வெயிட் பண்றேன். கண்டிப்பா கால் பண்றேன் சார். வரேன் சார். ஆ, பாத்துக்கலாம். கோபால், சப் இன்ஸ்பெக்டரா? ஐ எம் ருத்ரா, கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் சென்னை. என்ன கோபால், கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம? சார், நான் ஒண்ணும் பண்ணல சார், எனக்கு கரண்ட் பில் கட்டுற வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். அந்த கார்த்திகா கூட இருந்தவன் யாருன்னு
எனக்கு இப்போ இப்போவே யாரும் தெரிஞ்சாவும் அவ்வளோதானே. அவன் யாரு, எங்கேருந்து வந்தான், எதுக்காக வந்தான், அவனுக்கும் கார்த்திகாக்கும் என்ன சம்பந்தம், அத்தனை விவரத்தையும் அரை மணி நேரத்தில் சொல்கிறனே. அவன் யாருன்னு நான் சொல்கிறேன். ஐயா கோபால், அவன் எதுக்கு வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியும்ண்ணே. எப்படி தெரியும்? அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தானே. இன்ஸ்பெக்டரை சந்திச்சு பேசினானே. எதுக்கு அவன் போலீஸ் ஸ்டேஷன் வந்தான்? சொல்கிறேனே, அவன் பேரு ருத்ரன். அவன் சென்னையிலிருந்து வந்திருக்கான். அவன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். சொன்னான். அவன் சென்னையிலேருந்து எதுக்கு வந்திருக்கான்? சேகருக்கு எதிர்ப்பாக சாட்சி சொன்னவனை விசாரிக்கணுன்ட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. சேகருக்கு எதிராக சாட்சி சொன்னவன் நான் தான். என்னை விசாரிச்சிருவானா? வந்துடுவானா? அவன் என்கிட்ட வர்றதுக்கு அவனுக்கு கால் இருக்காது, விசாரிக்கிறதுக்கு வாய் இருக்காது. டேய் டேய், இது பொறுமையாது. சாந்தி அம்மா மருமகளோட கொலையில் சேகருக்கு எதிராக சாட்சி சொன்னேன். நம்ம நந்தியை விசாரிக்க சென்னையிலேருந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்கண்ணா. நடந்த கொலை கேஸை விசாரிக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்பெஷலாக நியமிச்சிருக்காங்களா? அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணே, நடந்த கொலை கேஸ்லேருந்து எப்படியாவது சேகரை விடுதலை பண்ணணும்னு தான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ருத்ரா வந்திருக்கான். சேகருக்கு எதிர்ப்பாக சாட்சி சொன்னவனை பார்த்து விசாரிக்கிறேன்னு அந்த போலீஸ்காரன் கேட்டதுக்கு உங்கள் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார்? சேகர் நிரபராஜின்னு எனக்கும் தெரியும், ஆனால் சாட்சியங்கள்லாம் சேகருக்கு எதிர்ப்பாக இருக்கே. வேற வழி இல்லாமல் தான் சேகரை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாச்சுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னார். சேகருக்கு எதிர்ப்பாக சாட்சி சொன்னவனை நான் விசாரிக்க ஏற்பாடு பண்ணுறேன்னு இன்ஸ்பெக்டர் ருத்ரங்கிட்ட சொன்னார். சேகருக்கு எதிராக சாட்சி சொன்ன நம்ம நந்தியை சென்னையிலேருந்து வந்த போலீஸ்காரன் எப்பவும் சந்திக்கக்கூடாது. அந்த போலீஸ்காரன் ருத்ரா நம்ம நந்தியை பார்க்கறதுக்குள்ள அவன் கதையை முடிச்சாவணும். அந்த போலீஸ்காரன் ருத்ரா உயிரோடு சென்னைக்கு போகக்கூடாது. அவன் போனந்தான் போகணும். சொல்லிட்டீங்களே, கவலையை விடுங்கண்ணே, நான் பார்த்துக்கறேண்ணே. அந்த போலீஸ்காரன் ருத்ரா சாப்பிட கொலையாக தாண்டா இருக்கணும். அப்போ தான் அந்த கொலையை பார்த்த எவனும் இந்த சேகரை பற்றி விசாரிக்கிறேன்னு வரவே மாட்டானு. அண்ணே, நான் ஒரு போலீஸ்காரன். ருத்ரம் கொலையில் என்ன தான் இழுத்து விட்றாதீங்க. பயப்படாதீயா, நீ நம்மாள். உன்னை போய் சிக்கலில் மாட்டி விடுவேனா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பேய், கவனமாக கேட்டுக்க. அந்த போலீஸ்காரன் ருத்ரனை நாம தாண்டா கொலை பண்ணுறோம். ஆனால் நாம் கொலை பண்ண மாதிரி எந்த தடையும் இல்லாமல் பண்ண. சரிண்ணா. நான் பார்த்துதான் கோபால் வந்தேன். நீங்க பார்க்க வேண்டியவங்களெல்லாம் பார்த்துட்டீங்களா? நான் யாரையும். நான் உங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து உங்கள் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வெளியே வரும்போது பதட்டமாக பேசிட்டு வெளியில் போகிற மாதிரி தெரிஞ்சது. அதுதான் பார்த்துட்டீங்களான்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. கழுகு பார்வையோட மோசமான பவர்ஃபுல் பார்வையெல்லாம் இருக்காவன். போன வேலையெல்லாம் சிறப்பாக முடிச்சிட்டிங்க போல இருக்கேன் சார். அது என்னுடைய பர்சனல் மேட்ரு, அதில் தலையிடாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது பர்சனல் மேட்ரு தான். நம்ம பப்ளிக் சர்வெண்ட்டுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. என்ன சார், எனக்கே பாடம் நடத்துறீங்களா? போலீஸ் டியூட்டியை பற்றி எனக்கே சொல்லி தரீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நம்ம போலீஸுங்கிறத ஒரு பேச்சுக்கு ஞாபகப்படுத்தினேன், அவ்வளோதான். இது மாதிரி பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. எங்கிருந்து வந்து யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க? கோபால், நீங்க யாருன்னு தெரிஞ்சதுனால தான் உங்ககிட்ட பேசுறேன். என்னை பத்தி என்ன தெரிஞ்சிட்டீங்க? உங்களை பத்தி நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீ சீக்கிரத்துல சாக போறட. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதே கோபால். ஷார்ப்பா இருக்கா? உஷாரா இருக்கணும். எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க கோபால். நம்ம பாக்குற வேலைக்கு தான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டியூட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு? உடம்பு கெட்டுடும். நான் சொல்றது சரிதானே? இந்த பாருங்க சார், நீங்க என்ன விட பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், அதுக்காக எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. கோபால், சிலர் சொன்னா திருந்திடுவாங்க, சிலர்
என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன். நீங்க பட்டாதான் திருந்துவீங்கன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்க இஷ்டம். என்ன சார் மிரட்டி பாக்குறீங்களா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை, தெரியுமா? நீங்க பாவம் செய்யறதுக்கே பயப்படுறதுல்ல, என்னோட மிரட்டலுக்கா பயப்பட போறீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க லிமிட்டை மீறி பேசுறீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்ல. பாபா, நீங்க ஒரு போலீஸா? லிமிட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா நான் ஏன் லிமிட்டை மீறி போக போறேன்? நீங்க பெரிய இன்ஸ்பெக்டரா இருந்தா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் உங்களை அடிமையா இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல இருக்கணும்னு தப்பு கணக்கு போடாதீங்க. தப்பு கணக்க போடுறது, தப்பு தப்பா வேலை செய்யறது எல்லாம் உங்களுக்கு தானே கை வந்த கலை. படுத்தா செய்யலையோ அதிகாரத்திலையோ யாரு என்ன செய்ய முடியும்? தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்ட. ஓம் சரணமோ, ஓம் சரணமோ, ஓம் சரணமோ, ஓம் சரணமோ.